அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு கட் ஆஃபுக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுங்கிற இன்ஜினியரிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டு 160-180 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கிடைச்சது, அது ஓசி கேட்டகரியில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இத்தனை பிரிவை சேர்ந்த மாணவர்கள் கலந்துக்கக்கூடிய ஓசி கேட்டகரியில் என்ன மாதிரியான கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சது, பிசி கம்யூனிட்டிக்கு என்ன சீட்டு கிடைச்சது, எம்பிசி கம்யூனிட்டிக்கு எந்த கல்லூரி கிடைச்சதுங்கிற தகவல்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 160-180 கட் ஆஃப்க்கு ஃபஸ்ட்டு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 188.5 சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 188, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் 186.5, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 184.5, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 181, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 181, அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 180.5, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளை ரிசர்ச் 180, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 178, லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 176.5, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு 176, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 175.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 175.5, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 175, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 173.5, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 173.5, அண்ணாநிஸ்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 173, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 172.5, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் 170, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 170, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 169.5, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை 169, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 169, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 167.5, வேளமாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 167.5, மெப்கோஸ்லெங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 163.5, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 163, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 162.5, தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் மாவட்டம் 162, எஸ்ஆர்எம் வள்ளிமை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை 161.5, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 161, பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் மாவட்டம் 160.5, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 160, மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 160, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 160. ஸோ 160-180 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இத்தனை கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகளில் 160-180 கிடச்சிது அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளை ரிசர்ச் 178 கிடச்சிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 177.5, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 177, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 174.5, அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 174, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு 173, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 173, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 170.5, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 168.78, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 168.5, லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 168, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 167, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 167, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை 165, அண்ணாநிஸ்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 164, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி மாவட்டம் 163.5, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் 163, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 162.5, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை 161, வேளமாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 161, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம்
160.5. ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு 160லேருந்து 180 வரைக்கும் கட் ஆஃப் இருக்க மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைச்சிது அப்படிங்கிற தகவல்களை பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். ஸோ எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 173 சீட்டு கிடச்சிருக்குங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளை ரிசர்ச் சென்னை 172 கிடச்சிருக்கு. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 169, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 169, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 168.5, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 168.5, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு 166, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 166, அழகப்பச்சிட்டியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவகங்கை 164.5, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 163.5, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 163, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 162.5, லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 162, அண்ணாநிஸ்ரீ ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 161.5. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா 160லேருந்து 180 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் கிடைச்ச கல்லூரிகள். ஸோ நீங்கள் இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தாலே இத்தனை நல்ல கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகே வி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.